அணை குறித்து கேரள அரசு கருத்து தமிழக மக்களை கடும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு கேரளாவில் ஏற்பட்ட பேரழிவுக்கு தான் காரணம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேரள அரசு அளித்துள்ள புகார் தமிழக மக்களை அதிர்ச்சியில தள்ளியிருக்கு அத்தனை அழிவை எதிர்கொண்டதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு இந்த தான் உறுத்துது அப்படின்னா உங்கள் மீது இரக்கம் கொண்டதே தவறுதானோ அப்படின்னு நினைக்க தோன்றுதுன்னு பல பேரு வருத்தத்தோட தங்களுடைய மனக்குமுறல்களை தெரிவிச்சிட்டு வராங்க கேரளாவில கனமழை காரணமா அந்த மாநில அணைகள் வேகமா நிரம்பிச்சு இது தொடர்ந்து அணியோட நீர்மட்டத்தை குறைக்குமாறு தமிழக முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதினாரு ஆனா அணை பாதுகாப்பா இருக்கு நீர்மட்டத்தை குறைக்க தேவையில்ல அப்படின்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதில் தெரிவிச்சாரு இதையடுத்து நீர்மட்டத்தை குறைக்குமாறு உச்ச நீதிமன்றத்துல கேரள அரசு மனு தாக்கலும் பண்ணியிருந்தாங்க கேரள வெள்ள பாதிப்புக்கு தமிழகமும் ஒரு காரணம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல கேரள அரசு பிரமாண பத்திரமும் தாக்கல் செஞ்சாங்க அணையில இருந்து திடீர்னு வெளியேற்றப்பட்ட நீரும் கேரளாவோட இடுக்கி பகுதியில ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான காரணங்கள்ல ஒண்ணு அப்படின்னு கேரள அரசு குற்றம் சாட்டினாங்க முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை குறைக்க தமிழக அரசு ஒத்துழைக்கல அப்படின்னு கேரள அரசு குற்றம் சாட்டியிருக்கு இத தொடர்ந்து முல்லை அணையோட நீர்மட்டத்தை மூணு அடி குறைக்க முல்லை பெரியார் துணை கண்காணிப்பு குழு உத்தரவிட்டிருக்காங்க கேரள அரசோட குற்றச்சாட்டு தொடர்பா தமிழக அரசு உச்ச பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல கேரள வெள்ளத்துக்கு தமிழகம் காரணமல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்கு இடுக்கி முல்லை பெரியார் அணையில இருந்து தமிழகத்துக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணீர் தான் திறக்கப்பட்டுச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே கேரளா பதினான்கு டிஎம்சி தண்ணீரை திறந்து விட்டாங்க முல்லை பெரியார் அணையோட பதிமூன்று மதகுகள்ல கேரள அரசு அரசு குற்றச்சாட்டை ஏற்க முடியாது அப்படின்னு தமிழக அரசு தன்னுடைய பதில் மனுவுல தெரிவிச்சிருக்காங்க ஆதாரமற்ற வாதத்தை தான் கேரள அரசு தெரிவிச்சிருக்கு முல்லை பெரியார் அணை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியை எட்டிய நேரம் கேரளா முழுவதும் வெள்ளத்தினால மூழ்கி இருந்துச்சு அடுத்த ரெண்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா மழையும் பெருசா இல்ல இப்போ முல்லை பெரியார் அணை திறக்கப்பட்டதுதான் வெள்ளத்துக்கு காரணம் கூறுவதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இடுக்கி அணைய குறைகூற மனம் பெரியார் அணைய குற்றம் சொல்வது நியாயம் இல்ல அப்படின்னு கேரள எல்லையோர விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து பல பேரு கேரளாக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வெள்ளத்துக்கு காரணமே தமிழ்நாடுதான் அப்படின்னு கேரள அரசு சொல்லிருக்கிறது சர்ச்சையே கிளப்பி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் கேரளாவில் மழை இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு ஆனா மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போகும்போது பாம்புகள் விஷப்பூச்சிகள் இந்த மாதிரி பல விஷயம் அவங்கள பாதிக்குது இப்போ இது குறித்து கேரள மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு அரசு விடுத்துள்ள எச்சரிக்கை அறிக்கையில அலமாரிகள் தரை விரிப்புகளுக்கு அடியில ஆடைகள் மற்றும் வாஷிங் மெஷின்குள்ள பாம்புகள் விஷப்பூச்சிகள் இருக்கலாம் இதனால மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரோட பொது உணர்வும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது வகையில் நன்மை செய்யலாம் அப்படி தான் தமிழக மக்களும் கருதுகிறாங்க ஆனால் சபரிமலையில் வெள்ளம் போனது மட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி அது சபரிமலைக்கு பெண்கள் போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற கண்ணோட்டம் இருக்குது பாருங்கள் மிக மோசமான ஒரு மக்கள் விரோத கண்ணோட்டம் அது